சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆமறிவால் ஆர்ந்து முதலிலே ஆச்சாரிய வந்தனம் சேவிதம் ஈச்சம்பாடி குலீனம் சந்தம் வீர ரகுந்தர்க்காதிக சாஸ்திரம் சம்சோத்யாத்புத ரீத்யாபோதன தக்ஷம். இதனுடைய அர்த்தம் திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி நமக்கு எப்படிப்பட்ட அறிவை உண்டாக்குபவர் என்றால், நமக்கு சத்தையை ஏற்படுத்துகிற அறிவை, சத்தாபாதக புத்தி. சத்தை என்றால் இருப்பு, வாழ்வு, அதை ஏற்படுத்துகிற அறிவை அவர் உண்டாக்குவார். நல்லோரால் வணங்கப்படுகிற அவர் தர்க்கம் முதலிய சாஸ்திரத்தை பரிசோதித்து தர்க்காதிக சாஸ்திரம் சம்சோத்ய பிறகு அதை அற்புதமான ரீதியிலே கற்பிக்க வல்லவர் அத்புத ரீத்யா போதன தக்ஷம். கற்பிக்கிற திறமை, அதாவது போதன சாமர்த்தியம் கொண்டவர் அந்த நல்லவரை சந்தம் நான் துதிக்கிறேன் என்று இதனுடைய அர்த்தம். வழக்கம் போல இந்த ஸ்லோகத்திலே மூன்று விசேஷங்கள். ஒன்று அனுப்ராசம் என்கிற சொல்லணி, இரண்டு விருத்தத்தின் அழகு, மூன்றாவது இன்றைய உபன்யாசத்திலே எதை பற்றி பேசப் போகிறோமோ அதற்கான சூச்சனை. இந்த ஸ்லோகத்திலே எப்படி அந்த மூன்றும் அமைந்திருக்கின்றன என்று கேட்டால், என்கிற ரீதியிலே நாலு பாதங்களும் அமைந்த, பாதத்துக்கு பனிரெண்டு எழுத்துகள் கொண்ட புதிய விருத்தமாக இருக்கிறது. இரண்டாவதாக ஒவ்வொரு பாதமும் ச என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கும்படி என்ற பதங்கள் தருகிற அனுப்ராசம், பாதானுப்ராசம் என்கிற சொல்லணி இருக்கிறது. மூன்றாவதாக இன்றைக்கு என்ன விஷயம் உபன்யாசத்துக்கு என்றால், ஆம் அறிவால் என்பது, ஆம் என்பது உண்டாக்குகிற சத்தையை தருகிற என்ற அர்த்தம். அதை சம்ஸ்கிருதத்திலே சத்தா ஆபாதக புத்தி என்று மொழிபெயர்க்கலாம். அதுதான் ஆம் அறிவு என்பது. இந்த ஸ்லோகம் சத்தா ஆபாதக புத்தி என்கிற பதத்திலே தொடங்குகிறது. அதனாலே உபன்யாச விஷயமும் சூச்சிக்கப்பட்டது. இந்த காரணங்களாலே இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். திஷந்து மே தேவ சதாத்வதியா தயா ததங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவ தேவரே, உமது அருளை பின்தொடரும் உம்முடைய பார்வைகள் உயர்ந்தரக பேச்சுகளை உருவாக்கி நல்கட்டும். திஷந்து என்பது நல்கட்டும். இன்றைய உபன்யாச தலைப்பு தூமரையின் உள்ளம் துளங்கா துணிவு தரும் ஆமறிவால் என்பதிலே ஆமறிவால் என்பது முதலிலே பதவுரை. துளங்கா பேதலித்து போகாததும் துணிவு தரும் தீர்மானம் தருவதும் ஆம் ஆவதும் ஆன அறிவு புத்தி என்று. இதிலே
நம்முடைய அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி 9 கருத்துகள் இருக்கின்றன. முதல் கருத்து, ஆம் அறிவாக இருக்க வேண்டும், அழியும் அறிவாக இருக்கக்கூடாது. ஆம் என்றால் இருக்க பண்ணுகிற என்று அர்த்தம். அறிவு நமக்கு இருப்பை பண்ண வேண்டும், நம்மை அழித்துவிடக்கூடாது. இரண்டாவது கருத்து, புத்தி குழம்பக்கூடாது, துளங்கா என்கிற பதம், மயக்கமடையாமல் இருக்க வேண்டும். மூன்றாவது, துளங்கா என்பதற்கு அசங்காத என்ற அர்த்தம் இருக்கிறபடியாலே ஆட்டம் காணாமல் அறிவானது உறுதியாக இருக்க வேண்டும். நாலாவது, துணிவு தரும் அறிவு. துணிவு என்பது தீர்மானம் என்ற அர்த்தம். தீர்மானத்தின் விளைவான அறிவாக அது இருக்க வேண்டும். துணிவு இந்த அறிவை தர வேண்டும். ஐந்தாவதாக, துணிவு தரும் அறிவு என்பதற்கு வேறொரு அர்த்தம். துணிவு என்றால் நம்பிக்கை, மகாவிஸ்வாசம். அந்த துணிவை இந்த அறிவு நமக்கு தர வேண்டும். மகாவிஸ்வாசத்தை ஏற்படுத்தும் அறிவாக அது இருக்க வேண்டும். ஆறாவது, நாம் வருந்தக்கூடாது என்ற தீர்மானித்த அறிவு வேண்டும். துளங்கா துணிவு என்றால் துளங்கக்கூடாது என்கிற தீர்மானம். அந்த தீர்மான அப்படி தீர்மானித்த அறிவு, அந்த தீர்மானமே அறிவு. துளங்கக்கூடாது என்கிற அறிவு அது வேண்டும். ஏழாவது, பகவான் தான் இத்தகைய அறிவை நமக்கு உண்டாக்குகிறார் என்பதும் இந்த வரியிலே இருக்கிறது. எட்டாவது, நல்ல தகுந்த அறிவானது நம்மை நல்வழிப்படுத்தும் என்கிற கருத்து இதிலே இருக்கிறது. ஒன்பதாவதாக, கடைசியாக, அறிவுதான் நமக்கு தீர்மானத்தை ஏற்படுத்தி தரும் என்கிற கருத்தும் இருக்கிறது. இந்த 9 கருத்துகளும் இந்த வரியிலே எப்படி இருக்கின்றன என்பதை மட்டும் பார்க்காமல், இந்த 9 கருத்துகளும் எப்படி முக்கியமான கருத்துகளாக ஆகின்றன, மற்ற கிரந்தங்களிலும் தேசிக சூக்திகளிலும் இந்த 9 கருத்துகள் எப்படி வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டால்தான் இந்த இடத்திலே இந்த 9 கருத்துகள் தேவை என்பது நமக்கு வலுப்படும். முதல் கருத்து, நாம் ஆகும்படியான அறிவு என்பது. ஆவது என்றால் உருப்படுவது, மேம்படுவது, இருப்பது, அழியாதிருப்பது என்று அர்த்தம். இன்றைக்கு கூட வழக்காரிலே ஆவது அழிவது என்ற இரண்டும் எதிர்ப்பதங்களாக இருக்கின்றன. ஆவதும் மதனாலே, அழிவதும் மதனாலே என்ற பழமொழிகள் கூட உண்டு. இந்த தொடர்களிலே ஆவது என்பதற்கு உருப்பட்டு போவது, நன்றாக வாழ்வது என்றெல்லாம் அர்த்தம் இன்றைக்கும் புழக்கத்திலே இருக்கிறது. இந்த இடத்திலே ஆம் அறிவால் என்றால் எந்த அறிவு இல்லாவிடில் நாம் பிழைத்திருக்க மாட்டோமோ அந்த அறிவு ஆம் அறிவு எனப்படும். இது இறை உணர்வு, பகவத் சிந்தனம் என்னும் அறிவு. அதே போல பரமாத்மாவுக்கு நாம் அடியோம் என்கிற அறிவு, பரமனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள சம்பந்த ஞானம் என்பார்கள் இதை. இதுதான் நமக்கு ஆம் அறிவு என்று பல பூர்வ வசனங்கள் உத்கோஷிக்கின்றன. பிரமாண வசனங்கள், பூர்வாச்சாரிய சூக்திகள், இவை நமக்கு இதுதான் ஆம் அறிவு என்று சொல்லித் தருகின்றன. இன்றைக்கு இது விஷயமாக 3 வசனங்களை புரிந்து கொள்வோம். இந்த 3 பூர்வ சூக்திகளிலேயும் ஒரு அறிவை பற்றி கூறி இந்த அறிவு இல்லாதவன் உயிர் இல்லாதவன் போல என்ற விளக்கம் இருக்கும். முதலாவது, தைத்திரிய உபனிஷத்தில் ஓம் அசம் நேவசபவதி அசத் பிரம்மேதி வேதசேதி அஸ்தி பிரம்மேதி சேத் வேத பந்தமேனந்தகௌ விதுரிதி
ஓம் என்பது. இதற்கு சுருக்கமான அர்த்தம், ஒருவன் பிரம்ம அசத் இதி வேத சேத் பரம்பொருள் இல்லை என்று கருதினால், அதாவது நாஸ்திக எண்ணம் கொண்டிருந்தால், அவன் அசன் ஏவ பவதி அசத் என்று ஆகிறான், பாவம் இல்லாமல் போகிறான். சத் அசத் என்ற பதங்களுக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. இருக்கிறவன் இல்லாதவன் என்று ஒரு அர்த்தம், நல்லவன் கொல்லாதவன் என்று இன்னொரு அர்த்தம். கடவுளை இல்லை என்று கருதுபவன் கொல்லாதவன் என்று சொல்லலாம், ஆனால் இங்கே வாக்கியத்திலே அவனே இல்லாமல் போகிறவன் என்றுதான் எழுதியிருக்கிறார்கள். அடுத்த பாதி, பரம்பொருள் உண்டு இருக்கிறான் என்பதாக அறிபவன் ஆஸ்திகன், தானும் இருப்பவனாக ஆகிறான், தன்னுடைய இருப்பை பெறுகிறான். மந்திரத்தினுடைய அர்த்தம் முடிந்துவிட்டது. இதையே இன்னொரு விதமாக சொல்லி பார்த்தால், நாம் இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்திருக்கிறது. கடவுளை நம்பாதவன் இருந்தும் இல்லாதவன் போல, பிழைத்தும் செத்தவன் போல. கடவுளை உணர்பவன் மட்டுமே வாழ்பவன். நமது இருப்பு இருக்கிறதே சத்தா, அது இறை உணர்வாலே உண்டாவது, அதுவே ஆம் அறிவு என்பது. அப்படியானால் இறை உணர்வை பெறுவதற்கு முன் நம்முடைய குழந்தை பருவம் முதலிய ஆண்டுகளிலே பல ஆண்டுகள் நிலவுலகிலே இருந்தோமே, அதெல்லாம் இருப்பில் சேராதோ என்று வினவினால், இந்த கேள்விக்கு விடையளிக்கிறார் திருமழிசையாழ்வார். திருச்சந்த விருத்தம் என்கிற தன்னுடைய பிரபந்தத்திலே, அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன், அன்று ஆத்ம ஞானம் ஏற்படுவதற்கு முந்திய நாட்களிலே நான் பிறந்திலேன், நான் பிறவி பெறவில்லை, பிறக்காதவன் போல வீணாக இருந்தேன் என்று கருத்தை. பிறந்த பின் ஆத்ம ஞானம் என்கிற அறிவு எனக்கு ஏற்பட்ட பின் மறந்திலேன், நான் மறக்கவில்லை, எனக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தாஸ்ய சுவாமித்வ சம்பந்தத்தை. அதாவது இந்த ஜென்மத்திலேயே ஆயுளை இரண்டு பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். அதிலே முதல் பகுதி ஆத்ம ஞானம் ஏற்படுவதற்கு முந்தைய பகுதி, அது பிறக்காதது போல. பிந்தைய பகுதி மறக்காத நாட்கள். மறக்காத என்றால் எதை மறக்காத என்றால், ஆமறிவால் ஆர்ந்தடிமை ஆகின்றோம் என்ற நினைவை மறக்காமல் இருப்போம். இதே கருத்தை கூறுகிற மூன்றாவது பிரமாண வசனம் இதோ, ஆத்மதாஸ்யம் ஹரே ஸ்வாம்யம் ஸ்வபாவம் ச சதா ஸ்மர. இது ஸ்லோக ரூபமானது. இதுவரையில் பார்த்த மூன்று பிரமாணங்களிலே முதலாவது வேத மந்திர ரூபமானது, இரண்டாவது ஆழ்வார் பாசுரமாக தமிழிலே இருப்பது, மூன்றாவது இதிகாச புராணங்களிலே இருக்கிற ஸ்லோக ரூபமான வச்சனம். விஷ்ணு தத்துவம் என்கிற நூலிலே இருக்கிற ஸ்லோகம் இது. தேசிகன் மேற்கோளாக காட்டுகிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால்,
தன்னுடைய நல்வாழ்விலே ஆசை உனக்கு இருந்தால், தனது இருப்பிலே விருப்பம் உனக்கு இருந்தால், தான் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை என்கிற எண்ணம் இல்லாமல் தான் முன்னேற வேண்டும், தான் உயிர் வாழ வேண்டும் என்றெல்லாம் உனக்கு விருப்பம் இருந்தால், நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய அடிமையையும் அடிமை தன்மையையும் அரிய சுவாமி நமக்கெல்லாம் எஜமானர் என்பதையும், இவ்விரண்டுமே இயற்கை நிலை சுவாவமாக ஏற்பட்டிருப்பது என்ற இந்த தாசியம் என்பதையும் எப்போதும் நினைத்துக் கொண்டிரு. சதா ஸ்மர. இந்த அறிவு இல்லாவிடில் உன்னுடைய இருப்பே இல்லாது போகும் என்று பலிதார்த்தம். அதனாலே இந்த அறிவுதான் ஆம் அறிவு, நாம் அழியாமல் ஆவதற்கான அறிவு எண்ணப்படுகிறது. எந்த அறிவாலே நாம் ஆர்ந்து அடிமையாகின்றோமோ அந்த அறிவே நமக்கு ஆம் அறிவு என்று ஆகிறது. அதற்கு விபரீதமாக நம்மை சுதந்திரனாக கருதுகிற அறிவு இருக்கிறதே, அது நமக்கு அழியும் அறிவு ஆகிறது. அதாவது நம்மை அழிக்கும் அறிவாகிறது. ஒன்று நம்மை ஆக்கும் அறிவு, இன்னொன்று நம்மை அழிக்கும் அறிவு. ஆம் என்றால் அழியும் அறிவு என்றால் அழிக்கும் அறிவு என்று எப்படி அர்த்தம் வரும்? ஆம் அறிவு என்றால் ஆக்கும் அறிவு என்று எப்படி அர்த்தம் வரும் என்று கேட்டால், ஓம் ஊர் என்றால் போகிற ஊர் என்றால் ஊரா போகிறது? இல்லை, நாம் அங்கு போகிறோம். அதுபோல ஆம் அறிவு என்றால் அறிவாகிறது என்று அர்த்தம் கிடையாது. எந்த அறிவாலே நாம் ஆகிறோமோ அந்த அறிவு ஆம் அறிவு. அதே மாதிரி தமிழிலே கையாளல்கள் பிரயோகங்கள் நிறைய உண்டு. தின்னும் உணவு, வாழும் வீடு முதலிய இடங்களிலே அந்த உணவு தின்பதில்லை, அந்த உணவை நாம் தின்கிறோம், அது தின்னும் உணவு. அந்த வீடு வாழவில்லை, அந்த வீட்டிலே நாம் வாழ்கிறோம், அதனாலே அது வாழும் வீடு. அதே போல இங்கேயும் ஆம் அறிவு என்றால் அறிவு ஆகிறது என்ற அர்த்தத்தை இதற்கு முன் சொன்னோம். அந்த அர்த்தமும் உண்டு. இப்பொழுது எந்த அறிவாலே நாம் ஆகிறோமோ அது ஆம் அறிவு என்பது. இதற்கு முன் தூமறையின் ஆம் அறிவு என்றதன் அர்த்தம் சொன்ன போது, வேதத்தின் மூலமாக அறிவு உண்டாகிறது என்று அர்த்தம் சொன்னது உண்டு. இப்பொழுது நாம் சொல்வது வேதத்திலிருந்து உண்டான அறிவானது நாம் ஆவதற்கு வழிவகுக்கிறது என்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுவரை அறிவை பற்றிய முதல் கருத்தை கேட்டோம், அது ஆம் அறிவு என்கிற கருத்து. இனி இரண்டாம் கருத்து, புத்தி பேதலிக்க கூடாது, மதிமயக்கம் கூடாது என்பது. இதற்கும் மூன்று பூர்வ வசனங்களை காட்டி புரிந்து கொள்ளுவோம். இங்கே மும்மணிக்கோவை வரியிலே எந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், துளங்கா அறிவு என்று. துளங்கா அறிவு, துணிவு தரும் அறிவு, ஆம் அறிவு என்று நாம் பிரித்து மூன்று பதங்களையும் மூன்று விசேஷணங்களாக அறிவு என்கிற விசேஷத்துக்கு ஆக்கி அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். துளங்கா அறிவு என்றால் பேதலிக்காத அறிவு, அறிவு மயங்கிவிடக்கூடாது என்று அர்த்தம். இதுவும் முக்கியமான கருத்தாக இருப்பதாலே இதற்கு மூன்று பூர்வ வசனங்களை காட்டி நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். மயர்வர என்று திருவாய்மொழியிலே, அதிலே மதி என்பது அறிவு, அது மயர்வு அற என்றால் மயர்வுதான் இங்கே சொன்ன புழக்கம், அற என்றால் இல்லாதபடி, புழக்கம் இல்லாத அறிவு அதான் துளங்கா அறிவு. இதை பற்றி திருவாய்மொழியிலே பேசியிருக்கிறார் நம்மாழ்வார், தனக்கு மயர்வர மதிநலம் அருளினன் பகவான் என்று. இதையே ஆழ்வார்கள் மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் என்ற கருத்தையே தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் சொல்லும் பொழுது, முஹ்யந்த்யபங்குரதியோ என்ற இடத்திலே அபங்குர தியஹ என்ற பதத்தாலே பேசினார். அபங்குர, பங்கம் பெறாத, தடைப்படாத, மயர்வில்லாத,
அஜ்ஞானம் கலக்காத துளக்கம் இல்லாத திஜக அறிவை கொண்டவர்கள், துளங்கா அறிவுக்காரர்கள் இந்த முனி சார்வபௌமர்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் முதலிய ஆழ்வார்கள் தான் இங்கே சொன்ன முனி சார்வபூமர்கள். இது வரதராஜ பிரகாசத்திலே துளங்கா அறிவை பற்றி சொன்னது. இந்த மும்மணி கோவையிலே துளங்கா அறிவு என்று ஒன்று, துணிவு தரும் அறிவு என்று ஒன்று, ஆம் அறிவு என்று ஒன்று. ஆக அறிவு என்கிற விசேஷ பதத்துக்கு மூன்று அடைமொழிகளை இட்டிருக்கிறாரே, இந்த மூன்றையுமே சேர்த்து பேசிய பிரதான வசனம் கூட ஒன்று உண்டு. பகவத்கீதையிலே அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணரிடம், புத்தி மோகயசிவமே தேக்கம் வத நிஷ்டித்ய ஏனேயோகமாப்னுயாம். அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் எந்த மாதிரி வாக்கியத்தை கேட்கிறான் என்றால், அதிலிருந்து கிடைக்கிற அறிவு உழங்கக்கூடாதா, துணிவு தர வேண்டுமா, ஆகுமறிவாக இருக்க வேண்டுமா? அதே மூன்று அடைமொழிகளையே தான் இங்கே கேட்டிருக்கிறான். உழங்கக்கூடாது என்பதை எங்கே சொல்கிறான், நீ வியாமிஷ்ரமாக பல விகல்பங்களை கலந்ததாக பேசினால் எனக்கு புத்தி மோகிக்கிறது. புத்தி மோகயசீவமே, அப்படி பண்ணாதே, எனக்கு புலம்பாத அறிவை கொடுக்கும்படி பேசு என்கிறான். அதற்கு பிறகு ததேகம் வத நிஷ்டித்த, துணிவு தரும் அறிவை எனக்கு வேணும், அதனாலே நிஷ்டித்த வத தீர்மானம் பண்ணி பேசு என்கிறார். மூன்றாவதாக ஆம் அறிவு எனக்கு வேண்டும், அதனாலே எந்த வாக்கிய ஞானத்தினாலே நான் ஸ்ரேயஸை அடைவேனோ, மேன்மையை அடைவேனோ, அந்த அறிவு வரும்படியாக எனக்கு பேசு என்கிறார். மறுபடியும் சொல்கிறோம், இந்த இடத்திலே புத்தி என்றதாலே அறிவு என்பதை பேசி, மோகயசி என்பதாலே துளங்குதல் ஏற்படுவதை பேசி அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும், நிஷ்டித்யா என்பதாலே துணிவு தருவதை பேசி அது வேண்டும் என்றும், ஸ்ரேயஸ் என்பதாலே ஆம் அறிவு என்பதை பற்றி பேசி அது வேண்டும் என்றும் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான். துளங்கும் அறிவு, துணிவு தரும் அறிவு, ஆம் அறிவு ஆகிய மூன்று விசேஷங்களடைந்த ஒரு அறிவை தான் பெற வேண்டும் என்று அர்ஜுனன் தெரிவிக்கிறான் கிருஷ்ணரிடம். புத்தி என்பதற்கும் கலக்கம் என்பதற்கும் சம்பந்தம் அதிகம். புத்தி குறைவதாலே சில பேருக்கு கலக்கம், புத்தி அதிகமாவதாலே சில பேருக்கு கலக்கம். இரண்டு விதமான புத்தி கலக்கத்தையும் விளக்குகிறது பகவத்கீதை. யதாதே மோஹ கலிலம் புத்திர் வ்யதிதரிஷ்யதி என்று பகவத்கீதையில இரண்டாம் அத்தியாயத்திலே கிருஷ்ணனுடைய வாக்கியம். அதிலே புத்தி என்றால் அறிவு, மோகம் என்றால் துளக்கம். மோகம் புத்திஹி தரிஷ்யதி என்றால் துளக்கத்தை புத்தி தாண்டிவிடு போகிறது என்றால் துளங்காமல் இருக்க போகிறது என்று அர்த்தம். மோகம் என்றால் அவிவேகம், இது சிற்றின்ப நாட்டத்தை ஏற்படுத்தும் மனிதர்களுக்கு. கலிலம் என்றால் காலுஷ்யம், மாசு என்று தமிழிலே சொல்லலாம். மோகம் என்பதே காலுஷ்யம், அது நம்முடைய அறிவை மயக்கி நம்முடைய நுகர்பொருளிலே புல இன்பங்களிலே நாட்டம் ஏற்படுத்தும். அதை புத்தி மீறும் பொழுது
நல்ல வழிகளை போகும் பொழுது யதா தே மோஹகலிதம் புத்திர் வ்யதிதரிஷ்யதி என்பதற்கு இது அர்த்தமாகிறது. இந்த வ்யதி தரணம் என்கிற தாண்டுவதுதான் மும்மணி கோவையிலே சொன்ன துளங்காமை என்பது. புத்தி மோகத்தை தாண்டுகிறது என்று கீதையில் சொன்னதும், அறிவு துளங்காமல் இருப்பது என்று மும்மணி கோவையிலே சொன்னதும் ஒன்றாகும். புத்தியிலே மோகம் கூடாது, ஆனால் புத்தியாலே மோகம் கூடும். இது வெறும் வேடிக்கைக்குத்தான். ஆழ்வார்கள் மயறுவற்ற மதிநலத்தாலே பகவானின் பெருமையிலே மோகித்தார்கள் என்கிறது வரதராஜ பஞ்சாசத்தில். அறிவிலே சிறிதும் மோகமில்லாதவர்கள், அறிவிலே சிறிதும் கலக்கம் இல்லாதவர்கள் பெருமாளிடம் மயங்கி போனார்கள். மயக்கம் அறிவிலே இல்லை, மயக்கம் அனுபவத்தாலே வந்தது. துளங்காத அறிவாலே விளைந்தது மாட்டு என்னும் மயக்கு. இரண்டாவது கருத்து பார்த்தோம், அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கருத்தினுடைய சுருக்கம் புத்தியிலே மயக்கம் ஏற்படக்கூடாது என்பது. முதல் கருத்து புத்தியாலே நமக்கு மேன்மை ஏற்பட வேண்டும், நாம் உண்டாக வேண்டும் என்பது. இரண்டாவது கருத்து புத்தியாலே நமக்கு புழக்கம் ஏற்பட, புத்தியிலே புழக்கம் ஏற்படக்கூடாது என்பது. அடுத்து மூன்றாவது கருத்து துணிவு தரும் அறிவு என்று மும்மணி கோவிலே சொன்னது. துணிவு என்றால் நாம் பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், துணிவு என்றால் துணிச்சல் என்பது அர்த்தம் கிடையாது, தீர்மானம் என்பது அர்த்தம். தீர்மானம் ஏற்படுத்துகிற புத்தி நமக்கு வேண்டும். தீர்மானம் ஏற்படுத்துகிற புத்தி என்பதற்கும் இரண்டு அர்த்தம் உண்டு. தீர்மானம் எந்த புத்தியை ஏற்படுத்துமோ அது, முதலிலே தீர்மானம் ஏற்பட்டு அதன் விளைவாக ஏற்படுகிற புத்தி என்று நாம் அர்த்தம் சொல்ல போகிறோம். இப்பொழுது இது பற்றி கீதையிலே தெளிவான விளக்கம் இருக்கிறது. இதோ வியாத்மிகா புத்தி பகுசாக்காக்கியனந்தாஷ்ட புத்தயோ வ்யவசாயினாம். அவ்யவசாயினாம் என்ற பதம் பிரிக்க வேண்டும். இவ்விடத்தில் பகவத் ராமானுஜருடைய கீதா பாஷ்யம் இதோ வ்யவசாயோ நிச்சய. வ்யவசாயம் என்ற பதத்துக்கு நிச்சயம் என்ற அர்த்தம் இங்கே மும்மணி கோவிலே துணிவு என்ற பதம். புத்தி என்பது அறிவு. வியவசாயாத்மிகா புத்தி என்று கீதையில் சொன்னதுதான் துணிவு தரும் அறிவு என்று மும்மணி கோவையிலே சொன்னது. சாஹி புத்தி ஆத்மயாத்மய பூர்விகா என்று பாஷ்யம். எந்த துணிவு ஏற்பட்டிருக்கிறது என்றால், ஆத்மாக்கள் இருக்கின்றனவே பரமாத்மா ஜீவாத்மாக்கள், அவற்றுடைய யாத்மியம் உண்மை நிலையை நிச்சயம் தீர்த்த புத்தி, அந்த துணிவு தரும் அறிவு இருக்கிறதே, அதனால்தான் நாம் ஆர்ந்து அடிமையாகின்றோம். ஆத்ம ஞானம் ஏற்பட்டால் அப்படி ஆகிவிடும். இதற்கு எதிர்த்தட்டாக இன்னொரு புத்தி இருக்கிறது, அவ்யவசாயினாம் புத்தி என்பது. துணிவு ஏற்படாதவர்களுடைய புத்தி அது எப்படி இருக்கும்? காமிய கர்ம விஷஜாது புத்தி அவ்யவசாய ஆத்மிகா. எனக்கு பசு வேண்டும், எனக்கு புத்திரம் வேண்டும், எனக்கு செல்வம் வேண்டும் என்று ஐகிக பலன்களை விரும்புகிற புத்தி, அதுதான் துணிவு தராத புத்தி, தீர்மானம் ஏற்படாத புத்தி. நமக்கு எது ஸ்ரேய தேவை என்பதிலே பல பல ஆசைகளை விரும்புகிற புத்தி. அப்படி அவ்யவசாயிகளாக இருப்பவர்கள், துணிவு ஏற்படுத்திக் கொள்ளாதவர்கள், அவர்களுடைய புத்தி பகுசாக்காக பலப்படியாக பிரிந்து பிரிந்து போகிவிடும், அனந்தாக நிறையவாக ஆகிவிடும்.
கீதையிலே உள்ள வியவசாயம் என்ற பதத்துக்கு நிச்சயம் அல்லது தீர்மானம் என்று அர்த்தம் சொன்னாரே கீதா பாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜர். அது ஏன் என்றால் விவசாயம் என்ற பதத்திற்கு வேறொரு அர்த்தம் கூட உண்டு என்கிறார் தாத்பரிய சந்திரிகையிலே தேசிகன். அந்த அர்த்தம் இங்கே ஒட்டி வராது. விவசாயம் என்றால் முயற்சி, விடாமுயற்சி, அது அதை இங்கே சொல்லவில்லை. ஆத்மாவின் உண்மை நிலை பற்றிய நிச்சயம் முதலில் ஏற்பட்ட பின் அந்த தீர்மானத்தாலே விளைகிறதே ஒரு அறிவு. அதை முமுட்சுவனுடைய பிரவர்த்திக்கான அறிவை, மோட்சத்திலே நாட்டத்தை ஏற்படுத்துகிற அறிவை கீதையிலே வியவசாயாத்மிகா புத்தி என்றார். அதே அறிவை மும்மணி கோவையிலே துணிவு தரும் அறிவு என்று கூறுகிறார். இதுவரை மூன்று அடைமொழிகளை கேட்டோம் அறிவு என்பதற்கு. ஆம் அறிவு, அதாவது நம்மை இருக்க வைக்கும் அறிவு, வாய வைக்கும் அறிவு என்பது முதலாவது. துளங்கா அறிவு, அதாவது மது மயக்கம் இல்லாத அறிவு என்பது இரண்டாவது. துணிவு எந்த அறிவை தருகிறதோ அந்த அறிவு என்பது மூன்றாவது. இப்போது நாலாவது கருத்து, துளங்காத என்பதற்கு அசங்காத என்று வேறொரு அர்த்தம் கொள்வதாலே ஏற்படுவது. ஆட்டம் காணாத அறிவு, உறுதியான அறிவு. இதை கீதை சிததி என்றும் சித பிரஜா என்றும் கூறும். ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்யதி நிஷ்சலா சமாதா வசலா புத்திஹ சதா யோகம் வாப்யசி. இதற்கு அர்த்தம் சொல்லும்போது முதல் பதத்தை இப்போது விட்டுவிடுவோம். ஆடாமல் அசங்காமல் ஒரு முனைப்பாக புத்தி நிலைப்பட வேண்டும் என்கிறார். ஆஸ்யதி நிஷ்டலா சமாதௌ அசலா புத்திஹி என்று. ஆனால் இங்கே ஒரு ஆட்சேபம், கீதையிலே சொன்ன இந்த அசலா புத்திஹி என்பது யோகிகளுக்கு சொன்னது. மும்மணிக்கோவையிலே சொன்ன அதிகாரிகள் யோகிகள் கிடையாது. இங்கே மும்மணிக்கோவையிலே யாருக்கு இந்த அறிவு சொல்லப்படுகிறது என்றால் காதலிகளான, பகவானிடம் காதல் ஏற்படுத்தி கொண்ட சரணாகதர்களான நாம், அவர்களுக்குமா இப்படி ஒரு முனைப்பான புத்தி அவசியம்? கீதையில் சொன்ன ஒரு முனைப்பான புத்தி இருக்கிறதே துளங்கா அறிவு. அது மும்மணி கோவையிலே சொன்ன துளங்கா அறிவிலிருந்து வேறென்றோ என்று. இதற்கு உத்தரம், இவர்களுடைய புத்தி அசங்கக்கூடாது என்பது வேறொரு கருத்திலாம். இதை விளக்குவதற்காக ரகசிரைசாரத்திலிருந்து ஒரு சூர்த்தி. கருணாகதர்களுக்கு புத்தி ஏன் ஒரு முனைப்பாக ஆடாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு, அந்ய சிந்தனமாகாது என்னுமிடத்தை சிந்தை மற்றொன்றின் திறத்தல்லா தம்மை தேவபிதான் அறியும் என்றும் வருதேவர் மற்றுளர் என்றென் மனத்து இறையும் கருதேன் என்றும் அருளி செய்தார்கள். இது ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே. இதிலே இரண்டு பாசனங்களை மேற்கோள் காட்டி இருக்கிறார். சிந்தை மற்றொன்றின் என்று ஆரம்பித்து ஒன்று, வருதேவர் மற்றுள்ளது என்று ஆரம்பித்து இன்று. முதல் பாசனம் நம்மாழ்வாருடையது, இரண்டாவது பாசனம் திருமங்கை ஆழ்வாருடையது. பராங்குஷ பரகாலர்கள் என்று இவ்விரதையும் சேர்த்து பேசுவது வழக்கம். இரண்டு பாசுரத்திலேயும் ஒரு பொது கருத்து இருக்கிறது. நாம் வேறொன்றிலே நம்முடைய புத்தியை செலுத்தக்கூடாது என்கிற கருத்து. முதல் பாசுரத்திலே அது சிந்தை மற்றொன்றின் திறத்து அல்லா தன்மை, வேறொரு விஷயத்திலே என்னுடைய சிந்தை போகாது என்று. அடுத்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலே ஒரு தேவர் மற்றுளர் என்று என் மனத்து கருதேன் என்று, வேறொரு தேவதையை நான் தியானிக்க மாட்டேன் என்கிறார்.
ஒருத்தர் வேறொரு தேவதையை தியானிக்க கூடாது என்பதை சொல்லிக் கொடுக்கிறார், இன்னொருத்தர் வேறொரு வஸ்துவிலே நாட்டம் கூடாது என்கிறார். கொஞ்சம் வேடிக்கையும் சேர்த்து பண்ணி இருக்கிறார். இறையும் தருவேன் என்ற விடத்திலே, இறை என்பதற்கு இறைவன் என்று சொன்னால் அந்த இறைவனை மட்டும்தான் நான் கருதுவேன் என்று சொல்ல வேண்டும். இறையும் கருதேன் என்று கருதேன் என்று எப்படி சொல்லலாம் என்று முரண்பாட்டு தோற்றம். இறையும் கருதேன் என்ற விடத்திலே இறை என்பதற்கு கணப்பொழுது, இறை பொழுது, கணக்காலம் என்று அர்த்தம். சொன்னால் கணக்காலம் கூட வேறொரு தேவரை நான் கருத மாட்டேன் என்றார். வேறு எவரையும் இறைவன் என்று இறை பொழுதும் கருத மாட்டேன் என்று சேடை வெடித்தேன். என் புத்தி மொத்தம் வேறெதற்கும் அசையாமல் பகவானிடம் மட்டுமே இருக்கிறது என்பது அந்த தேவதனாவுக்கு தெரிந்த விஷயம்தான் என்கிறார் நம்மாழ்வார். இதுதான் புத்தி அசங்காமல் இருப்பது என்பது, ஒரே விஷயத்தில் ஈடுபட்டிருப்பது, தலைமதியாக இருக்கக்கூடாது, ஒருமதி அன்பர் என்னும்படி இருப்பது, புலங்கா அறிவு என்று இங்கே மும்மணி கோவிலே சொன்ன புத்தி இதுதான். அந்நிய சிந்தனம் ஆகாது. இன்னொரு விதமாகவும் இந்த நாலாவது அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். அசங்காத, நிலைத்த, உறுதியான அறிவு என்று சொல்கிறாரே துளங்கா என்ற மதத்துக்கு அர்த்தம் என்பது, தேஜமான தேவதை யார் என்பதிலே எனக்கு துணிவு இருக்கிறது அசங்காது என்பதிலே போல, அந்த தேவதைக்கும் அந்த இறைவனுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தத்திலேயும் இப்படி துளங்கு அறிவு இருக்கிறது. அதாவது பரமாத்மாவுக்கு நாம் அடிமை என்பதிலே அந்த எண்ணத்திலே எனக்கு உறுதி இருக்கிறது. இதே தேசிக இன்னொரு ஏக பிரயோஜனம் என்பார். அதில் முதல் பாதி ஸ்வத்து சேஷத்தே ஸ்தில தியம், ஸ்தில தி என்பதுதான் புலங்கா அறிவு. அது எதிலே? ஸ்வத்து சேஷத்தே, பகவானே உனக்கு நாங்கள் அடிமை என்கிற விஷயத்திலே ஸ்திரமான தி, பகவானுக்கு நாம் அடியவர் என்கிற புத்தி புலங்காத அறிவாக இருக்க வேண்டும். புலங்கா துணிவு தொதுமாம் அறிவாளார்ந்து அடிமையாகின்றோம் என்பது இங்கே சொன்ன அந்த புத்தி தான். இதுவரை அறிவு பற்றி நாலு கேட்டோம். ஆகும் அறிவு, மயங்காத அறிவு, தீர்மானத்தால் விளைந்த அறிவு, அசங்காத அறிவு என்று நாலு கேட்டோம். அடுத்ததாக ஐந்தாவது அர்த்தம், துணிவு தரும் அறிவு என்பதற்கு. துணிவு என்றால் நம்பிக்கை, விஸ்வாசம், அதை ஏற்படுத்தும் அறிவு. துணிவை தரும் அறிவு, நம்பிக்கையை ஏற்படுத்துகிற அறிவு. இதற்கு முன் துணிவு அறிவை தரும் என்றோம், இப்பொழுது துணிவை அறிவு தருவோம் என்று அர்த்தம் சொல்கிறோம். இது விஷயமான சூக்தி ஒன்று, தேசிகருடைய சதாச்சாரிய கடாட்ச விசேஷத்தால் தெளிந்தவனை கல்லது மகாவிஸ்வாசம் பிறவாது. முதலிலே அறிவு ஏற்பட்ட பிறகுதான் அந்த துணிவு என்கிற நம்பிக்கை பிறக்குமா? இந்த தெளிவு என்கிற அறிவு ஏற்படாதவனுக்கு மகாவிஸ்வாசம் பிறக்காது என்கிறார் தேசிகர். இந்த மகாவிஸ்வாசத்தை தருகிற அறிவு இருக்கிறதே, அது எப்படி ஏற்படும் என்றால் ஆச்சாரிய கடாட்ச விசேஷத்தாலே என்கிறார். ஆச்சாரியனுடைய அருளுக்கு இலக்கான பிறகு இவனுக்கு ஒரு அறிவு ஏற்படுகிறது. அந்த அறிவாலே இவனுக்கு சரணாகதியிலே பகவானிடத்திலே மகாவிஸ்வாசம் பிறக்கிறது. அறிவிலே இரண்டு வகைகள் உண்டு. நம்பிக்கையை குலைக்கிற அறிவும் உண்டு, நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற அறிவும் உண்டு. நம்பிக்கையை குலைக்கிற அறிவு பலருக்கும் ஏற்படும், அது பல வழியாகவும் ஏற்படும். ஆனால் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற அறிவு, துணிவு தரும் அறிவு சில பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே ஏற்படும். இதை
பரிகர விபாக அதிகாரம் என்ற பகுதி ரகசிய பிரகாரத்திலே இந்த மாதிரி விளக்குகிறது. ஏன் நம்பிக்கையை குலைக்கிற அறிவு நிறைய பேருக்கு வருகிறது என்றால், பகவான் எவ்வளவு உயர்ந்தவன், நாம் எவ்வளவு தாழ்ந்தவர், நாம் கோருகிற பலனாகிய மோட்சம் எவ்வளவு அருமையானது, அதற்காக நாம் அனுஷ்டிக்கிற சரணாகதி என்கிற உபாயம் எவ்வளவு எளிமையானது என்று இந்த நாளையும் யோசித்து பார்ப்பவர்களுக்கு விசுவாசம் குறைந்து விடுகிறது. பகவானுடைய மேன்மை, நம்முடைய கீழ்மை, வேண்டுகிற பலனுடைய அருமை, அதற்காக நாம் பண்ணுகிற காரியத்தினுடைய எளிமை, மேன்மை, கீழ்மை, அருமை, எளிமை என்கிற நாளையும் சேர்த்து ஆராய்ந்தோமானால் நம்முடைய அறிவு நமக்கு துணிவை குறைத்து விடுகிறது, நமக்கு விசுவாசம் குறைந்து போய்விடும். நமக்கு என்ன தோன்றும், அவனிடம் இருந்தா கிடைக்கும், நமக்கா கிடைக்கும், அதுவா கிடைக்கும், இதனாலா கிடைக்கும் என்றெல்லாம் அறிவு துளங்குகிறது. ஆனால் இப்படி துளங்கிய அறிவு வரும்பொழுது அதை துளங்காத துணிவு தரும் அறிவாக ஆக்குகிறது ஆச்சாரிய கட்டாட்சம் என்பது. அவனுடைய சௌலபியம் என்கிற சீலம், நமக்கும் அவனுக்கும் உள்ள ஒழிக்க ஒண்ணாத உறவு, நம்முடைய ஆச்சாரியர்கள் என்கிற கடகர்களுடைய மகாத்மியம், சரணாகதி என்கிற உபாயத்தினுடைய வலிமை பற்றி முனிவர்கள் கொடுத்திருக்கிற விளக்கம், இவற்றை எல்லாம் சேர்த்து முன் சொன்ன மேன்மை, கேழ்மை, அருமை, எளிமை இல்லை என்று சொல்லவில்லை, அவற்றோடு கூட இந்த நாளையும் சேர்த்து நாம் யோசித்து பார்த்தோமானால் நமக்கு மறுபடியும் மகாவிஸ்வாசம் பிறக்கிறது. இங்கே துணிவு தரும் அறிவு என்ற இடத்திலே துணிவு என்ற பதத்தாலே இந்த பிரபத்யங்கமான மகாவிஸ்வாசத்தை எடுத்துக்கொள்கிறோம். துணிவு என்பதாலே மகாவிஸ்வாசத்தை சொல்லலாமா என்று சங்கிக்க வேண்டாம், ஐயப்பட வேண்டாம். இதுதான் தமிழிலே அதற்கேற்ற கலை சொல். தேசிக பிரபந்தத்திலே நின் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன் என்ற இடத்திலே துணிவு என்பதற்கு மகாவிஸ்வாசம் என்றுதான் அர்த்தம் சொல்ல வேண்டும். வேறு விதமாக துணிச்சல் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த சரணாகதி சந்தர்ப்பத்திலே துணிவு என்கிற பதத்தை மகாவிஸ்வாசம் என்ற அர்த்தத்திலே இந்த பாசுரம் மட்டும் கையாளவில்லை. இந்த பாசுரம் இந்த அர்த்தத்தில் தான் கையாளுகிறது என்பது இந்த சந்தர்ப்பத்திலிருந்து இதற்கு முன்பின் வரிகளிலே இந்த பாசுரத்திலே என்ன பேசியிருக்கிறார் என்பதை சேர்த்து பார்த்தால் தெரிகிறது. சரணாகதிக்கு 5 அங்கங்கள் இருக்கின்றன. அந்த 5 அங்கங்களை பற்றி ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு அங்கமாக பேசிக்கொண்டு வருகிறார். அதிலே இது மகாவிஸ்வாசம் என்பதை பற்றி பேசுகிற வரியாயிருப்பதாலே துணிவு என்பதற்கு இதுதான் அர்த்தம் என்பது நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறது. நின் அருளாங்கதி இன்றி மற்றொன்றில்லேன் என்றுதாலே ஆசிஞ்சன்யம் என்ற அங்கம் பேசப்பட்டது. எனக்கு வேறு கதி கிடையாது, அனன்ய கதி கண்ணாக. நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் என்கிற 2வது வரியாலே பிராதிகூல்ய வர்ஜனம் என்கிற இன்னொரு அங்கம் சரணாகதிக்கானது பேசப்பட்டது. நான் பிழை செய்ய மாட்டேன். உன் அருளுக்கிரிதான நிலை உகந்தேன் என்ற 3வது வரியாலே ஆனுகூல்ய சங்கல்பம் என்கிற சரணாகதி அங்கம் பேசப்பட்டது. நான் உனக்கினிய நிலையை தான் நான் உணர்த்தேன் என்பதாலே வானவர்த்தம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை என்கிற இதற்கு பிற்பட்ட வரியாலே கோப்திருத்த வரணம் என்ற சரணாகதி அங்கம் பேசப்பட்டது. கடைசி வரியிலே அங்கியான பரநியாசம் நடைபெறுகிறது. என்ன வரி? என் திருமால் அடைக்கலன் கொள் என்னை நீயே என்று. அப்படி மொத்தத்தையும் சேர்த்து பிரகரணம்
இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த வரியிலே நின் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன் என்கிற வரியிலே உன்னுடைய திருவடியை எனக்கு சரணம் என்கிற லேடை நயத்தையும் சேர்த்து சரண் என்பதற்கு இரண்டு அர்த்தங்களையும் வைத்து துடிவு என்பதற்கு மகாவிஸ்வாசம் என்கிற அர்த்தத்தை கொண்டு இந்த வரி வந்திருக்கிறது. துணிவு தரும் அறிவு என்று மூமணி கோவையிலே சொன்னதற்கு அந்த மகாவிஸ்வாசத்தை விளைவிக்க வல்லதான புத்தி என்று அர்த்தம் ஏற்படுகிறது. இதுவரை ஐந்து விசேஷணங்களை கேட்டோம் அறிவு என்பதற்கு. அவை ஆகும் அறிவு, மயங்காத அறிவு, தீர்மானத்தின் விளைவான அறிவு, நிலையான அறிவு, நம்பிக்கையை தரும் அறிவு என்கிற ஐந்து. இப்போது ஆறாவது கருத்துக்கு போகிறோம். நாம் துளங்கக்கூடாது என்ற நிச்சயத்தை தருகிற அறிவு என்பது ஆறாவது. அறிவு தான் துளங்கவில்லை என்பது கிடைக்கட்டும், நாம் துளங்கக்கூடாது என்கிற அறிவுதான் துளங்கா அறிவு. துளங்கா துணிவு தரும் அறிவு. துளங்கா துணிவு என்றால் நாம் துளங்கக்கூடாது என்ற நிச்சயம், அதை தரும் அறிவு. அதாவது நாம் இனி வருந்தக்கூடாது என்கிற புத்தி. நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரம் ஒன்றிலதே, நமக்கு பரம் ஒன்று கிடையாது, இனி வருவதெல்லாம் நல்லதுதான் என்கிற எண்ணம். யஸ்யத்வத்பாத பத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி என்கிற நிம்மதி இருக்கிறதே அதுதான் துளங்கா துணிவை தருகிற அறிவு. வரதமே உன்னுடைய திருவடி தாமரையிலே என்னுடைய ஆத்மாவை நிச்சய ஞாசம் பண்ணின பிறகு, பரஞ்ஞாசத்துக்கு பிறகு நிஜ பரம் தன்னுடையதான பரத்தை நிச்சய பரஞ்ஞாசம் பண்ணி அதன் பிறகு நிர்பரோ நிர்பயோ அஸ்மி நிர்பரஹ பரமில்லாதவனாக சுமையில்லாதவனாக அதே காரணத்தினாலே நிர்பய பயமில்லாதவனாக நான் அஸ்மி இருக்கிறேன். பரம் இருந்தால்தானே பயம் வரப்போகிறது. ஏன் துளங்கலாகாது என்று கேட்டால் நமக்கு ஏதேனும் பொறுப்போ சுமையோ மிச்சம் இருந்தால்தானே துளங்குவதற்கான தேவை. மடியில் கனம் இருந்தால்தானே வழியில் பயம் என்று ஒரு பழமொழி. அதுபோலே நிர்பரக நிர்பயக நமக்கு ஒரு பரமும் இல்லாத போது துளக்கமும் கிடையாது. முன்பு சோகித்திலனாகில் தப்பு, பின்பு சோகித்தானாகில் தப்பு. முன்பு பின்பு என்பது உபாயானுஷ்டானத்திற்கு முன்பும் பின்பும். சரணாகதி என்கிற உபாயத்தை அனுஷ்டிப்பதற்கு முன்னாலே இவன் சோகம் கொள்ளாமல் இருந்தால், நிர்வேதப்படாமல் இருந்தால் முமுட்சுத்வ அதிகாரத்திலே சொன்னபடி அது தப்பாகிவிடும். அப்பொழுது சோகிக்க வேண்டும். பின்பு சரணாகதி என்கிற உபாயானுஷ்டானம் நடைபெற்ற பிறகு சோகித்தானாகில் தப்பு, பிறகு சோகம் கொள்ளக்கூடாது. முன்பு ஏன் சோகிக்க வேண்டும் என்றால் உபாயானுஷ்டானம் பண்ணுவதற்கு முன் துளங்கி போய் நிர்வேதம் மூலமாக ஆதிசன்யம் என்ற அங்க சம்பத்தி பெற்றாக வேண்டும். பிறகு ஏன் வருந்தக்கூடாது என்றால் மாசுதா என்று உறுதி அளித்திருக்கிறானே, பிரதிஜை பண்ணி கொடுத்திருக்கிறானே கண்ணன், அந்த வாக்கியத்தின் அர்த்தத்தை அறிந்தவன் சரணாகதிக்கு பின் துளங்குவது கூடாது என்ற அறிவை பெறுகிறான். இதுதான் துளங்கா துணிவு தரும் அறிவு. துளங்கக்கூடாது என்கிற நிச்சயத்தை பெற்று தருகிற அறிவு. அடுத்ததாக ஏழாவது அர்த்தம் பகவான் கொடுக்கிற அறிவு என்பது. அது இந்த மும்மணிக்கோவை வரியிலே எங்கே இருக்கிறது என்று கேட்டால், பூமறை என்பது வேதம், பூமறையின் உள்ளம் என்பது வேதத்தின் உள்கருத்தான பரமாத்மா, அவனால் ஆகிற
அடங்கா துணிவு தரும் அறிவு என்று இங்கே அன்வயம். அசையாமல் தீர்மானிக்கும் அறிவை பகவான் உண்டு பண்ணுகிறார் என்று அர்த்தம். இந்த கருத்து பூர்வ சூக்திகளிலே எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், இதே சுவாமி தேசிகன், இதே திருவகேந்திரபுரத்திலே, அதாவது மும்மணிக்கோவை என்ற திருவகேந்திரபுரத்திலே அரங்கேறுகிறதோ அதே இடத்திலே அயக்ரீவன் விஷயமாக இயற்றிய ஸ்லோகம் தேவகுருவான பிரகஸ்பதிக்கே கூட ஊசலாடாத அறிவை கொடுப்பவர் ஹயக்ரீவ பெருமாள் தானா. ஆகையாலே நமக்கும் அவனாலே துளங்காத அறிவு ஆகும். அந்த அறிவை அவனிடமிருந்து பெற்ற காரணத்தாலும் நாம் அவனுக்கு ஆர்ந்து அடிமை ஆகின்றோம். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே சொன்ன விதர்க்க டோலா என்பது என்ன என்றால், இப்படியா அப்படியா என்று சந்தேகிப்பதாலே வருகிற ஊசல், அல்லது கணச்சித்தம் கணபித்தமாக அறிவிலே மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருத்தல், புலங்காத நிலையான அறிவு பகவத் சங்கல்பத்தாலே கிடைக்கும் என்பது இங்கே சொன்ன கருத்து. கோவையிலே தூமரையின் உள்ளம் இருக்கிறாரே பகவான், அவர் நமக்கு துளங்காமல் டோலா இல்லாமல் அசையாமல் அறிவை தருகிறார் என்று. அந்த அறிவாலேதான் நாம் ஆர்ந்து அடிமையாகின்றோம். உலகத்திலே இயல்பு நமக்கு எவர் பெரிய உதவியை பண்ணுகிறாரோ அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருப்பது என்று. நமக்கு தொழங்கா துணிவு தரும் அறிவு என்பதை கொடுத்தவர் எவரோ அவரிடம் நாம் ஆர்ந்து அடிமை ஆகின்றோம் என்பது இயல்புதானே என்று இந்த ஏழாவது கருத்து. இந்த ஏழையும் விட்டுவிட்டு எட்டாவதாக ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் உரைகளிலே. ஆம் அறிவு என்பதற்கு நல்ல அறிவு என்றும் நிஷ்கிருஷ்டம் என்றும் உரை எழுதியிருக்கிறார்கள். உச்சிதமான அதாவது தகுந்ததான அறிவு என்று இன்னொரு முறையிலே அர்த்தம் கிடைக்கிறது. அது என்ன அறிவு என்றால், திருமகள் கேள்வனே பரமாத்மா, அவனை சரண் புகுவதே நமக்கு ஹிதம், மோக்ஷமே பரம புருஷார்த்தம் என்று தத்துவ சித புருஷார்த்தங்களிலே தெளிவான அறிவு இருக்கிறதே அதுதான் ஆம் அறிவு. பத்மாகாந்த என்று ஒரு ஸ்லோகத்தை பேசக்கூடிய ஸ்லோகத்தை எடுத்து காண்பித்து எந்த அறிவு ஆம் அறிவு என்று விளக்கியிருக்கிறார்கள் அந்த வியாக்கியானங்களிலே. இந்த அறிவு காரணமாக நாம் அடிமை ஆகின்றோம் என்பது எட்டாவது. அறிவின் மூலமாகத்தான் தீர்மானம் உண்டாகும். துணிவு தரும் அறிவு, துணிவு தீர்மானத்தை தரும் ஏற்படுத்தும் அறிவு என்பது நாம் சொல்ல போகிற ஒன்பதாவது அர்த்தம். ஏன் அறிவு மூலமே தீர்மானம் உண்டாக வேண்டும் என்று கேட்டால், தீர்மானம் அறிவில்லாதவர்கள் பண்ணுவதற்கு கஷ்டமானபடியாக நிறைய விகல்பங்களை கொண்டிருக்கிறது. பிரபவதி சஹசா என்று ஸ்லோகம். இதிலே தத்துவ ஆலோக என்று ஒரு பதம் இருக்கிறதே, அதுதான் இங்கே மும்மணி கோவிலே சொன்ன அறிவு. அந்த அறிவுதான் தீர்மானத்தை ஏற்படுத்தி தரும், இல்லாவிட்டால் தீர்மானம் கிடைக்காது என்பதற்கு என்ன காரணம் என்றால், விகல்பங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இரண்டு மூன்று விகல்பங்களுக்குள்ளே ஒன்றை தீர்மானிப்பதே கஷ்டமாக இருக்கும் போது, ஆயிரக்கணக்கான விகல்பங்களுக்குள்ளே
எந்த ஒன்று சரி என்பதை நிர்ணயிப்பது மிகவும் கஷ்டமாச்சே. அதை எப்படி சமாளிக்கிறோம்? ஏன் ஏராளமான விகல்பங்கள் இருக்கின்றன என்றால், சத்தர்த்தேஹு ஆனந்த்யாதி அஸ்தி நாஸ்யோ. ஒரு கேள்வி அஸ்தியா நாஸ்தியா இருக்கிறதா இல்லையா என்றால் அதிலே இரண்டு விகல்பங்கள் வருகிறது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருப்பின்றாலே ஒவ்வொன்றிலேயும் இப்படியா அப்படியா இருக்கிறதா இல்லையா என்று இரண்டு இரண்டு விகல்பங்கள் ஏற்பட்டால் மொத்தத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டி தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் பல பலவாகி விடுகின்றன. அறிவு கூட லோகத்திலே அறிவாலே ஏற்படுத்தி இருக்கிற சித்தாந்தங்கள் யுக்தி காந்தாக, அறிவுக்கு அழகு, அறிவாலே அழகு பெற்றவை சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதுதான் ஸ்ரீயாக இருக்கும் போல் இருக்கின்றேன். நம்மை கவர்கின்ற சித்தாந்தங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் அவையெல்லாம் அனவதி குகனாக அளவில்லாமல் மோசடி பண்ணுகிற சித்தாந்தங்களாக இருக்கின்றன ஏராளமாக. அவற்றை எல்லாம் மீறி கொண்டு, அவற்றை எல்லாம் வியதித்தரித்துக் கொண்டு, தப்பு சித்தாந்தங்களை எல்லாம் லோபம் பண்ணி கொண்டு வருவதற்கு துணிவு தரும் அறிவு வேண்டியிருக்கிறது. அதுதான் தத்வாலோகம் என்பது என்கிறார். தத்வாலோகம் என்கிற அறிவு இருக்கிறதே, அது விரைவாகவே சரியான துணிவை எட்டிவிடும் என்கிறார் சுவாமி தேசிகன். நிறைய பர மதங்களிலேயும் ஆழ்ந்து அவற்றின் யுக்திகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு இந்த ஸ்லோகத்தை எழுதுகிறார், துணிவு தருவது அறிவாலே என்று. இவ்வாறாக ஒன்பது தாத்பரியங்களை அறிவு விஷயமாக நாம் புரிந்து கொண்ட பிறகு இந்த ஒன்பதையும் ஒரு தடவை சுருக்கமாக சொல்ல கேட்போம். ஒன்று, நம்மை வாழ வைக்கும் அறிவு ஆமறிவு. இரண்டு, மயங்கி போகாத அறிவு துளங்க அறிவு. மூன்று, தீர்மானத்தின் விளைவான அறிவு துணிவு தரும் அறிவு. நாலு, அசங்காத உறுதியான அறிவு துளங்க அறிவு. ஐந்து, நம்பிக்கை ஊட்டும் அறிவு துணிவு தரும் அறிவு. ஆறு, துளங்குவது தப்பு என்ற நிச்சயத்தை ஏற்படுத்தும் அறிவு துளங்கா துணிவு தரும் ஆம் அறிவு. அடுத்தது, பகவான் தரும் அறிவு பூமறையின் உள்ளம் தரும் அறிவு. அடுத்தது, நல்ல அறிவு ஆம் அறிவு என்பதற்கு இன்னொரு அர்த்தம். அடுத்தது, தீர்மானத்தை பண்ணுகிற அறிவு என்பது ஒன்பதாவது. பல விகல்பங்கள் இருக்கும்போது இதுதான் சரி என்று தீர்மானம் பண்ணி தருகிற அறிவு. ஒன்பது கருத்துகள். இப்படிப்பட்ட அறிவாலே முடிவான கருத்து என்ன என்றால், இப்படிப்பட்ட அறிவாலே நாம் ஆர்ந்து அடிமை ஆகின்றோம் என்பது. இப்படி ஒன்பது கருத்து சொல்லுகிறோமே, இதிலே எந்த கருத்துக்கு வலு அதிகம் என்று விசாரித்தால் ஏழாவது கருத்து வலுப்படுகிறது. ஒரு கீதாவசனத்தினாலே புத்தி ஞான சம்மோக பவந்தி பாவா பூதானாம் மஸ்த ஏவ ப்ருதக்விதாஹ. கண்ணன் கூறுகிறான், உயிரினங்களுக்கு அறிவையும் துளங்காமை என்ற அகம்மோகத்தையும் இதுபோல் இன்னும் பலவற்றையும் நானே ஏற்படுத்துகிறேன், என்னிடமிருந்தே அவை பல்வேறுபடியாக ஆகின்றன என்று. ஒன்பதாவது கருத்து வலுப்படுகிறது இன்னொரு பகவத்கீதா வசனத்தினாலே, என்று அறிவாலே சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும், தீர்மானம் ஏற்படும், அறிவுதான் துணிவை தரும் என்று. இன்னொரு கருத்து வலுப்படுகிறது பட்டருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு ஐதிஹியத்தினாலே,
நிறைய வாசித்தவருக்கு துணிவு தரும் அறிவு இருக்க வேண்டும் என்பதில்லை. துணிவு தரும் அறிவு என்பது உபதேசாத் ஹரிம் புத்தா என்ற நிலையிலே இருப்பவருக்கு கூட ஏற்படலாம் என்று ஒரு கதை ஒரு ஐதீக பட்டருடைய வரலாறிலே சொல்லப்படுகிறது. இப்படி புலன்றார் துணிவு தரும் ஆமறிவால் என்பதற்கு 9 கருத்துகளை இன்று கேட்டோம். அடுத்த வாரம் ஆகின்றோம் என்ற வரியிலே புதைந்துள்ள அர்த்த விசேஷங்களை கேட்டு மகிழப் போகிறோம். தீரார் தொகுப்பு திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.